முன்னொரு நாள் இயேசு தன் சீடர்களுடன் சேர்ந்து 5000 பேருக்கு உணவளித்தார். 5000 பேரும் உணவருந்திய பின் இயேசு தம் சீடர்களை நோக்கி, நீங்கள் படகில் ஏறி அடுத்த ஏரியை கடக்க தொடங்குங்கள், மீதமுள்ள உணவையும் உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். வேறு ஊரை அடைந்ததும் அங்குள்ள மக்களுக்கு இவ்வுணவை கொடுங்கள், நான் கொஞ்ச நேரத்துக்கு பின் உங்களை வந்து சந்திக்கின்றேன் என்று சொல்லிய இயேசு தனியே ஜெபம் செய்வதற்காக மலைக்கு சென்றார். இயேசுவின் கட்டளைக்கு அமைய சீடர்கள் மீதமுள்ள உணவையும் தம்முடன் படகில் ஏற்றி அடுத்த ஊருக்கு பயணமானார்கள். படகு பயணத்தின் போது சீடர்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பேசிக் கொண்டிருந்தனர். இரவு ஆனது, படகும் ஓரளவு தூரம் கடந்திருந்தது. அப்போது திடீரென வானத்தில் மின்னல் மின்ன இடிச்சத்தம் மிக பயங்கரமாக ஒலிக்க தொடங்கியது. புயல் காற்று கடுமையாக வீச மழையும் பெய்ய ஆரம்பித்தது. புயல் காற்றால் படகும் ஆடத் தொடங்கியது. தங்கள் உயிருக்கு பேராபத்து என்று உணர்ந்த சீடர்கள் அச்சம் கொண்டு நடுங்க தொடங்கினர். நேரம் செல்ல செல்ல ஒரு கட்டத்தில் படகை ஓட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதனால் ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினர் அச்சீடர்கள். இறைவா, என்ன இது சோதனை? நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள்? பெரிய இன்னலில் மாட்டிக்கொண்டிருக்கும் எம்மை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கதறினர். சீடர்களில் ஒருவன் நம்பிக்கை இழந்து, நாம் அடுத்த கரையை அடைவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, எல்லோரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், இதுவே நம் கடைசி பிரார்த்தனையாக கூட இருக்கலாம் என்றான். சீடர்களின் பயம் கலந்த அழுகுரல் மலையில் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் ஆண்டவர் இயேசுவின் செவிகளுக்கு கட்டியது. இயேசுவிடம் படகொன்று இல்லாத காரணத்தால் தண்ணீரில் நடக்க முடிவு செய்து கிளம்பினார். இதற்கிடையே பால் ரோமானியர்களிடம் இவ்வாறு கூறுகிறார், இயேசு தன்னை நம்பியிருப்பவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவார், அதுவே அவருடைய முழு நேர வேலை. அதனால் இப்போது கூட அவரே இந்த இன்னலை தீர்க்க சரியானவர். ஏனென்றால் அவர் ஒரு பரிபூரண இறைவன் மட்டுமல்ல, அவர் ஒரு பரிபூரண மனிதரும் கூட. அவர் இறைவனையும் அறிவார், மனிதரையும் அறிவார். இப்படி இருக்க விடியலுக்கு சற்று முன்னர் திடீரென ஒரு பிரகாசமான ஒளி ஒன்று தண்ணீரில் தென்பட்டது. அவ்வொழியிலிருந்து ஒரு மனித உருவம் ஒன்று அவர்களை நோக்கி வர படகில் இருப்போர் மிகுந்த பயம் கொண்டு நடுங்க தொடங்கினர். சீடர்களில் ஒருவன், அந்த மனித உருவம் நம்மை நோக்கித்தான் தண்ணீரில் நடந்து வருகிறது என்று சொல்ல மற்றொரு சீடன், அது யாராக இருக்கும், எப்படி ஒருவரால் தண்ணீரில் நடக்க முடியும் என்று கூறினான். இன்னொருவன், நான் என்றால் இது பூதமாகத்தான் இருக்கும் என சந்தேகிக்கின்றேன், ஏனென்றால் மனிதனால் எப்படி தண்ணீரில் நடக்க முடியும், அது மட்டுமல்ல இந்த பூதம்தான் புயலை உருவாக்கி நம்மை கொல்ல பார்க்கிறது என்று நினைக்கின்றேன் என்றான். இப்படி ஆளுக்காள் ஒவ்வொன்று சொல்ல அனைவரின் மனதிலும் அச்சம் ஊச்சம் பெறத் தொடங்கியது. அப்போது இயேசு, மக்களே அமைதியடையுங்கள், நான் தான் இயேசு, பயம் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு உதவத்தான் நான் இங்கு வந்தேன் என்று சொல்ல சீடர்களில் ஒருவனான பீட்டர், ஆண்டவரே நீங்களா? ஆம் என்றால் நான் முதலில் உங்களிடம் வருகின்றேன் என்று கூறி படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி தண்ணீரில் நடக்க தொடங்கினான். அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கணம் அவன் மனம் புயலின் மீது சென்று பயப்பட ஆரம்பித்தது. அவன் ஒரு கணம் இறைவனையே சந்தேகிக்க தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தான். இறைவா, எனக்கு உதவுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், இயேசுவே என கதறத் தொடங்கினான் பீட்டர். உடனே இயேசு அவனுக்கு உதவ தன் கரத்தை கொடுத்தார், அவனை தண்ணீரிலிருந்தும் மீட்டெடுத்தார். பின் இவ்வாறு கிளம்பினார், என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒரு தினம் இழந்தாயே, அது ஏன் உனக்கு என் மேல் சந்தேகம் வந்தது? அதற்கு பீட்டர், மன்னிக்க வேண்டுகிறேன் ஆண்டவரே, நான் தவறிழைத்து விட்டேன், தயவு செய்து மன்னியுங்கள், இனி உங்களின் மீதான நம்பிக்கை எனக்கு குறையவே குறையாது என்றான். இயேசு பீட்டரை படகுக்கு அழைத்து வந்து அவரும் படகில் ஏறினார். மக்களே, இனி கடவுளின் மீது நீங்கள் கொண்டு நம்பிக்கையை ஒரு கணம் கூட இழக்காதீர்கள் என்று இயேசு கூற சட்டென்று புயல் நின்றது, தண்ணீரும் அமைதியடைந்தது. சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நாம் வாழும் வாழ்க்கையிலும் பல பீட்டர்கள் இதுபோல இருக்கின்றனர். எப்பொழுதெல்லாம் சுகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மிக எளிதாக கடவுள் நம்பிக்கை நம்மை விட்டு அகல்கின்றது. இது ஏனென்றால்
கடவுளின் மீது நாம் வைத்திருக்கும் பக்தி அரை குறையானது. நமக்கு நாம் கேட்டதை கடவுளே நமக்கு கொடுத்தாலும் அதில் பல சந்தேகங்கள். இது முற்றிலும் தவறானது. கடவுளின் மீது பரிபூரண பக்தி நமக்கு இருக்குமாயின் நமக்கு எவ்வளவு பெரிய சோகம் நேர்ந்தாலும் சரி, எவராலும் இனி இதை மாற்றவே முடியாது, கதை முடிந்தது என்று கைவிட்டாலும் சரி, நமக்கு தெரியும் கடவுள் கடைசி நொடியில் கூட இயேசு பீட்டரை தண்ணீரிலிருந்து மீட்டு எடுத்தாற் போல நம்மையும் சோகத்திலிருந்து மீட்டுக் கொடுப்பார் என்று. இறைவன் நமக்கு கட்டாயம் உதவுவார். நம்புங்கள், இறைவன் எப்போதும் தன்னை நம்பியோரை ஒருபோதும் கைவிட்டதில்லை. எனவே இனியாவது இறைவன் மீதுள்ள பக்தியை பரிபூர்ணமாக்குங்கள். நீங்கள் இறைவனுக்கு பிரியமானவராக மாறுங்கள். பரிசுத்தமாவீர்கள். வாழ்க்கையில் எப்போதும் மன நிம்மதியுடன் கூடிய சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். வாழ்வோம், வாழ வைப்போம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் DHR.